ஹலோ வியூபோஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் அப்டேட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் அறிமுகமான பல நடிகைகள் இன்றைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நடிகைகள் இன்றைக்கு வரைக்கும் பல முக்கியமான கதாபாத்திரங்கள்லையும் நடித்து தங்களோட கலைப்பணியையும் சினிமாவுக்கு கொடுத்துக்கிட்டு வராங்க அதில் ரொம்பவே குறிப்பிடப்பட வேண்டியவரும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நடிகை யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபலமான நடிகை குஷ்பு அவர்கள் தான் இயக்குனர் சுந்தர் சி அவர்களுடைய மனைவியான குஷ்பு அவர்கள் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அறிமுகமாகி ரொம்பவே சிறந்த முன்னணி நடிகையாக விளங்கினாங்க அப்போதைய முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் கமலஹாசன் சத்யராஜ் சரத்குமார் உள்ளிட்ட பல நடிகர்களோடு இணைந்து அவங்களுக்கு ஜோடியாக நடித்து பல வெற்றி திரைப்படங்களையும் இவங்க கொடுத்துருக்காங்க சினிமாவை தாண்டி சின்னத்திரையிலையும் கால் தடம் பதிச்சு அங்கேயும் அவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காங்க சன் டிவியில் வெளியான லட்சுமி ஸ்டோர்ஸ் அதுக்கப்புறமா நந்தினி குங்குமம் உள்ளிட்ட பல சீரியல்களில் இவங்க நடித்து தங்களுடைய நடிப்பு திறமை மூலமாக பல ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன வெளியான பல நிகழ்ச்சிகளை இவங்க தொகுத்தும் வழங்குனாங்க பல நிகழ்ச்சிகளுக்கு இவங்க நடுவராகவும் இருந்தாங்க மாநாட மயிலாக ஜோடி நம்பர் ஒன் மற்றும் அழகிய தமிழ் மகன் ஆகிய ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராகவும் இருந்தாங்க நிஜங்கள் கோடீஸ்வரி நம்ம வீட்டு மகாலட்சுமி சிம்பிளி குஷ்பு உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கினாங்க அந்தளவுக்கு ஒரு பன்முக திறமை கொண்ட நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை குஷ்பு அவர்கள் சமீப காலமாகவே இவங்க அரசியல் பிரவேசமும் பண்ணாங்க முதல் முதலாக இவங்க திமுகவில் இணைஞ்சு ரொம்ப வருடமா திமுகவில் பல பணிகளை செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா திமுகவில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னால தான் காங்கிரஸுக்கு மாறினாங்க மறுபடியும் இப்போ காங்கிரஸில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னால பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க இதனால சமீப காலமாகவே குஷ்பு அவர்கள் மேலே பல ஏராளமான எதிர்மறை விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்தில் குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த கற்பை பற்றி பேசி அது ரொம்பவே பிரபலமாச்சு அது மூலமாக ஏற்கனவே வெறுப்பை சம்பாதிச்சு வச்சுருந்த நடிகை குஷ்பு அவர்கள் இப்போது பாஜகவில் இணைந்ததுலேருந்து அவருக்கான பல எதிர்ப்பலைகள் உருவாக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் பார்த்தோம்னா காங்கிரஸில் இருக்கும்போதாவது அவர்களுக்கான அந்த மரியாதை கிடச்சிட்டு இருந்துச்சு ஆனால் பாஜகவுக்கு வந்ததுக்கு அப்புறமா குஷ்பு அவர்கள் மேலே இருந்த ஒரு மரியாதையும் சரி ஒரு நல்ல எண்ணமும் சரி மக்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு நடிகை குஷ்பு அவர்கள் ஒவ்வொரு கட்சியில் இருந்துக்கும் போதும் அந்த கட்சிகளை பற்றின விஷயங்களை பேசுகிறது அந்த தலைவர்களை ரொம்பவே தூக்கி வச்சு கொண்டாடுறது எதிர்த்த கட்சியினர் ரொம்பவே மோசமாக பேசுறது இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க திமுகவில் இருக்கும்போது காங்கிரஸ் பாஜகவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுகவையும் பாஜகவையும் பற்றி தப்பாக பேசுனாங்க இப்போது மொத்தமாகவே பாஜகவில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்க எல்லா கட்சிகளையுமே தவறாக பேசி மக்கள் மத்தியில் வெறுப்பவும் சம்பாதிச்சுட்ருக்காங்க இந்த நிலைமையில் கடந்த சில நாட்களாகவே குஷ்பு அவர்கள் மேலே பாமக பாஜகவுலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி தொடர்ந்து பல எதிர்ப்பலைகள் உருவாகிட்டு இருக்கிறதுனால குஷ்பா அவர்கள் ரொம்பவே கவலைக்கிடமான நிலையில் இருக்கார் இவங்களை நம்பி நான் ரொம்பவே மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டம் இருக்கார் இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு புகைப்படம் ஒன்றா வெளியிட்டிருக்காங்க அதில் ரொம்பவே எடை குறைஞ்சி பார்ப்பதற்கு ரொம்பவே சிறிய ஒரு பெண் போல காட்சி அளிச்சிருக்காங்க ஜீத்தம் இல்லை புதுசாக ஒளிபரப்ப பாகுற ஒரு பூகோளத்தில் சீதை அப்படிங்கிற ஒரு சீரியலில் இப்போ முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அம்மணி அவர்கள் இப்போது அரசியலை விட்டு மறுபடியும் சின்ன திரையில் கவனம் செலுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாக இதுக்கு எல்லாருமே வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க வேலைனா நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் அரசியலில் புகுந்து ஒவ்வொரு கட்சியிலையும் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தொடர்ந்து அவங்களுக்கான அந்த கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க ஸோ வியூவர்ஸ் நடிகை குஷ்பு பத்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல செய்திகளுக்கு நான் ஸ்டாப் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி